சார் வணக்கம். யாராவது பேசினாங்க? ரெண்டு பேர் ஆன்சர், வெங்கடேஷ் மகேஸ்வரன் ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெங்கடேஷ் நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் மகேஸ்வரன் ரெண்டு பேர் முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க. ஹலோ வெங்கடேஷ் சார். வணக்கம், கேக்குதா? கேக்குது. வெங்கடேஷ் முடிஞ்சா வீடியோ வணக்கம். ஆன் பண்ணுங்க. நான் மேக்கப் போடல, அதனால வேண்டாம் வீடியோ. பரவாயில்ல, நாங்க இப்ப பொறுத்துக்கிறோம் உங்க பேச. அதை போட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நன்றாக இருக்கிறோம். சரி சார். சந்திரசேகர் சார் மறுபிறவியே நம்புறாரா? ஓ, நீங்க நான் வெங்கடேஷன். சரி சரி, வெங்கடேஷ் தான். அப்ப சண்டைக்கு ரெடி ஆயிட்டேன் நானும். வாங்க, அதெல்லாம் இல்ல சார். வெங்கடேஷ் வந்து சண்டை போடாதது எப்படி? அது ஏத்தி பெரியாருக்கு அண்ணனாச்சு. நீங்க அது நேர்ல பார்க்கும்போது ஜூம் மீட்டிங்ல நாங்க அமைதியா போயிருவோம். சார் கேக்குதா? சார் கேக்குதா? ஏதோ இப்போ டிஸ்டர்ப் கேக்குது. ஆகுது. சரி, அதான் ஸ்டக் ஆயிட்டு இப்பதான் கேக்குது. ஓகே, சாருக்கு மறுபிறவியில் நம்பிக்கை உண்டா? மறுபிறவியில் நம்பிக்கை உண்டா? நம்பிக்கைன்றத விட அது இருக்குதுன்னு இப்போ புரியுது எனக்கு. அந்த சுச்சுவேஷன் அது, சப்போஸ் நான் இறந்த அப்புறம் அது மாதிரி ஒண்ணு இல்லை அப்படின்னா சண்டை எல்லாம் போட முடியாது. அடப்பாவி இவ்வளவு அப்படின்ற மாதிரி தோணாச்சுவோம். ஸோ அந்த மாதிரி இப்ப இருக்கிற அது பாசிபிலிட்டிஸ் மோர். அண்ட் ஐயா கிட்ட ஒரு வாட்டி பேசும்போது கேட்டப்போ அவர் சொல்லும் போது கர்மா பத்தி எல்லாம் பேசும்போது, இது நான் சொல்ற ஒரு கதை உங்களுக்கு வேற ஏதாவது கதை இருந்தா கூட நல்லா வச்சுக்கோங்க, இல்லை நான் அவர் சொல்ற கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அதாவது அவர் இதுக்கு ப்ரூஃப்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு 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 லோயர் டோன்லயே பேசுவார். நான் கேட்டேன், நீங்க இது மத்தவங்க சொல்லும் போது ஒரு கதை ஸ்டோரி கான்செப்ட்னு சொல்றீங்க, இதை நீங்க எவ்வளவு ஆக்சுவலா உண்மையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்னன்னா, நான் சொன்னதுல 90 to 95% உண்மையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னாரு. ஸோ நம்ம சொல்லும் போது நம்ம ஏன் அது ஒரு ஒரு இதுவா சொல்லணும்னா, நம்ம இதை ப்ரூவ் எல்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு இப்போ சயின்டிபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதை இப்போ யாராவது ரெண்டு பேர் வந்து எனக்கு சொன்னாங்க, அவர் மேலே என்ன நம்பிக்கை இருக்கானோ அவங்களும் நம்பி இருக்காது, அவரை கூட்டு வந்து அவங்க ஃபோனில் பேச வைக்க முடியாது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றோம். அண்ட் இது இதை விட நான் மெயினாக என்ன சொல்றேன்னா, கர்மாவை சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அது இருந்தா என்ன இருக்குது, இல்லைன்னா இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இப்போ என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ண கர்மா ஏதோ ட்ரை பண்ணுது. ஸோ கர்மா இல்லைன்னாலும் சரி, ஓகே இன்னும் சூப்பர், இந்த ப்ராப்ளத்தை நீங்க வேற மாதிரி அட்ரஸ் பண்றீங்க அப்படின்னா சூப்பர் தான். ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணணும், அதுதான் மெயின். இப்போ இப்போ ப்ராப்ளம் ஆகும் ஆக்சுவலா, இப்போ இந்த மாதிரி சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது எங்க அம்மா வந்து சேரிட்டிக்கு போனாங்க, அங்க அம்மா தெரேசாவுடைய சிசு பவன் சொல்லிட்டு, அங்க தனி சின்ன சின்ன குழந்தைங்கலாம் வந்து ஊனமா இருக்கு, வார வாரம் போவோம், பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்கும், ஜொல்லாம் ஒழுகிட்டு துடைக்கூட முடியாது, ட்ரெஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறோம், சரி பண்ணிட்டு ஒரு ஆள் ஹெல்ப் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேத்தட்டிக்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம மைண்ட் என்ன, இது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்க இவங்க இந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணுச்சு, இதுக்கு ஒரு கள்ள கபடமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இது செஞ்ச செயல்னால கூட கிடையாது, பறக்கும் போதே பறக்கும் போது அப்போ சம்திங் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. அண்ட் சில பேர்லாம் இப்போ 12 வயசு 15 வயசுல இறந்துடுறாங்க, நல்லா வாழணும் ஆசையா இருந்தாங்க, திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அப்படியே கேதர் ஆகிட்டே வருது. அண்டு அன்னைக்கு வெஸ்ட் மாம்பல்ஸில் வந்து இப்போ ஐயா வந்தப்போ ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஒருத்தர் 70 இயர்ஸ் இருக்காரு, அவர் ஏதோ கர்மா பற்றி பேசினாரு, எனக்கு எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இப்போ நான் இப்போ நமக்கு நான் எல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் சாவை பற்றி பெருசாக ரியாலிட்டியே இல்லை. அது அவருக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு 70 வயசுல இருக்கிறதுனால அவர் சொல்ல, எனக்கு 7 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இப்போ அவங்ககிட்டலாம் போகிறதே இல்லை, அவங்க இறந்துட்டாங்க,
நான் ஏழு ஃப்ரெண்ட்ஸ்ல நாலு பேர் இல்ல மூணு பேர் தான் இருக்காங்கன்னும் போது அவருக்கு அது ரியலா இருக்கு. அவர் வந்து ஏழு டிக்கெட்டு நாலு டிக்கெட் காணும், மீதி மூணு டிக்கெட் தான் இருக்கு, அந்த மூணு டிக்கெட் அடுத்தது நானா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. அந்த டெத்து வந்து அவர் ரியலா இருக்கு. அப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸை பத்தி யோசிக்கும் போது அவரு இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு, எங்கேயாவது இருந்து மேல இருந்து பாப்பாரா, இல்ல அவர் குடும்பம் கஷ்டப்படலாம் அவருக்கு தெரியுமா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அவருக்கு ரியலா இருக்கு. ஸோ அப்போ எனக்கு அது கான்செப்டா இருக்கு, என்னைக்கு டெத் வரப்போ டெத் வந்தப்ப நான் எப்படி இருப்பேன்லாம் எனக்கு கான்செப்டா இருக்கு. ஆனா அவருக்கு அது ரியல் பிரச்சனையா இருக்கு, அதனால கேள்வியா ஐயா கேட்கிறாரு. ஸோ அப்போ இந்த மாதிரி பல பீப்புள் பல ஜென்ரேஷன் பல சொசைட்டில இந்த கொஸ்டின்ஸோட வந்ததுனால அதுக்கு வந்து ஏதோ ஒரு பதில் சொல்லி ஆகணும் அந்த மைண்டுக்கு. அப்படி கருணையோட சொல்லப்பட்ட ஒரு பதில் தான் கர்மம். ஸோ அப்படிதான் நான் பார்க்கறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அது மாதிரிதான் நீங்க மறுபிறவியும் நம்புறீங்க இல்லையா? அந்த கான்செப்ட் மாதிரி ஒரு ஆறுதலா இருக்கட்டும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட கான்செப்டா நினைக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கே இப்ப வேற எதுவும் அதுக்கு சம்பந்தமா தோணி இருக்கா? ஆதாரம் ஒரு நம்பிக்கையா வருதுக்கு ஐயா சொல்றாங்க, சோ அது இந்த மாதிரி ஆதலுக்காக சொல்லப்பட்டது, இல்லை ஐயா சொல்றதுனால நம்புறோம், இல்ல எனக்கே இப்போ ஒரு தோணுது அப்படிங்கிற மாதிரி எதுவும் உங்களுக்கு இருக்கா? இது கண்டிப்பா ஆறுதல் கொடுக்குது, உண்மையா இருக்கா இல்லையோ இது ஆறுதல் கொடுக்குது ஒரு விஷயம். அண்ட் இப்போ நம்மளுக்கு கிளியரா தெரியல, நம்ம டாட்ஸ் தான் கனெக்ட் பண்ணி பாக்குறோம், நம்மளுக்கு சின்ன சின்ன டாட்ஸ் தெரியுது, அந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ணி ஓகே இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஊகத்து தான் வரும். இப்ப நான் இப்போ நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குன்னு சொல்றோம், மார்ஸ் இருக்குன்னு சொல்றோம், நம்ம அது இவங்க பண்ணியிருப்பாங்க, இவங்க போய் பார்த்துருப்பாங்க, நம்ம பூமி விட்டு தானது இல்லையா, எங்க ஊரை விட்டு தானது கிடையாது, இந்தியா விட்டே போனது கிடையாது. நான் மார்ஸ் இருக்குன்றது எப்படி சொல்றேன்னா, ஓகே இவங்க சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டிப்பா நல்லா பண்ணிருப்பாங்க, வேல்யூபிளான அதை நம்பிதான் சேட்டலைட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி, ஓ அவங்க சொல்ற மார்ஸ் சேட்டர்னு, சேட்டனுக்கு எங்க இருக்கு, அது இவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் வந்து நம்புறேன். ஸோ அது நம்பிக்கையா அது இருக்குதா, நம்ம அது எப்படின்னு எடுத்துக்கலாங்க. அதுக்கு வந்து நம்ம இப்போ அதே ஆராய்ச்சியா போனோம்னா அவங்க நமக்கு நிரூபிச்சு காட்டிடுவாங்க. அறிவியல் சொல்ற எதுவுமே ஒரு தனி மனிதன் ஆர்வமா போனான்னா அவங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா இப்ப இவங்க நம்ம ஃபாலோ நம்ம மத குருமார்களோ அல்லது சித்தர்களோ யோகிகளோ அவங்க ஐயா சொன்ன மாதிரி தான், ஆனா எவிடன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீ வேணும்னா நீ இதே வழியில போ, உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டாலும் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் பதில் இருக்கும். ஸோ நம்ம அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய பார்வை எல்லா சயின்டிபிக் ஃபேக்ட்டுமே நம்ம ப்ரூவ் பண்ணலாம் நம்ம சொல்ற மாதிரி, அண்ட் நம்ம ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் அவ்வளவு பண்ண முடியாது. அதுதான் நமக்கு ஒரு கேப் வருது, அவருக்கு கிடைச்சிரும் எனக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டி அவங்க இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுல அந்த குழப்பம் வருது. நான் கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு இப்ப இவ்வளவு நாள் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் இன்ட்யூஷன் தோணுச்சா மறுபிறவி இருக்குங்கிறது, இல்லது ஐயா சொன்ன தகவல் அறிவை வச்சுதான் நாம ஒரு முடிவுக்கு வந்திருப்போமா அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து இப்போ மெடிடேஷன் பண்ணும் போது மைண்ட் வேற, அந்த பிசிக்கல் பாடி வேற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ட் பண்ண முடியுது, அவ்வளோதான். மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஓகே இந்த மாதிரி தான் இப்போ பாடி இல்லாமல் இப்படி தான் இருக்கும் போகுது. ஸோ மைண்ட் மட்டும் ஆப்ரேட் பண்ணால் இப்படி தான் இருக்கும் போகுது, பாடி வந்து அப்படி தனியாக நிற்குது, ஃபிசிக்கல் திங்ஸ் தனியாக இருக்கு, சைக்காலஜி தனியாக இருக்கு. ஸோ அந்த சூட்ச்ம சரீரமோ அந்த ஸ்தூல சரீரமோ கொஞ்சம் டிஃபரன்ஷியன் பண்ண முடியறதுனால இதோட எக்ஸ்டென்ஷன் இப்படி தான் இருக்கும் போகுது. அண்டு மற்ற ஸ்டோரிஸ்லாம் கேட்கும் போது ஓகே இதெல்லாம் அப்போ சூட்ச்ம சரீரம் கம்ப்ளீட்டாக வெளியே போச்சுனா இப்படி தான் இருக்கும் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானத்துக்கு வர முடியும். அப்போ இவங்க சொன்ன மாதிரி இந்த பிறவியில நாம நல்லதா பண்ணிட்டு இருந்தா அடுத்த பிறவியில கூட நல்ல பிறவி பிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள கான்செப்டும் ஏத்துக்கிற மாதிரி தானே வரும், அப்படி ஏத்துக்கிட முடியுமா? இந்த பிறவியில நல்லா பண்ணா அடுத்தது, ஆமா அப்படிதான் நம்ம சொல்றோம். இல்லாதான் அந்த மறுபிறவி நம்பிட்டோம்னா அப்போ இந்த பிறவியில நம்ம நல்லதாவே பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு, அதனால நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வச்சு பண்ண சொல்றாங்கல்ல மற்ற ஆன்மீகங்கள், அதுவும் அதுதான் நாம அப்படிங்கறதையும் நம்ம செய்ய வேண்டி இருக்கோம் இல்லையா? எண்ட் ஆஃப் தி டே நீங்க இன்னைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு 8 to 9 நல்ல விஷயம் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க மொராலிட்டி கொண்டு வந்தாலும் சரி, லாவை கொண்டு வந்தாலும் சரி, கர்மாவை கொண்டு வந்தாலும் சரி, இட்ஸ் குட் தானே. ரைட், ஓகே 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 சார், தேங்க்யூ, பார்க்கலாம்.